திருப்பார்கடலில் ஒரு சபதம். அண்டி வரும் அடியவர்க்கு அணுகி வரும் திருவடி. நற்குணங்கள் மிக்கோரெல்லாம் நாடி வணங்கும் திருவடி. வேதங்கள் போற்றுகின்ற வெற்றி திருவடி. உபநிடதங்கள் வாழ்த்தும் உன்னத திருவடி. பரமபதம் பரவும் பளிங்கு திருவடி. அழகிய திருவடி, அற்புத திருவடி. வாக்கினாலும் மனத்தினாலும் எட்ட இயலாத மென்மையான திருவடி. இம்மையிலும் மறுமையிலும் இதம் தரும் திருவடி. ஏழை என்ற சிரசின் மீதும் காலிங்க நாகப்படத்தின் மீதும் கல் முள் மலிந்த காடுகள் மீதும் வேங்கடமலை உச்சியின் மீதும் வேத உபனிஷத்த முடியின் மீதும் நம்புகின்றோரின் உள்ளத்தின் மீதும் நன்கு பதிந்த திருவடி. பத்மராக கற்களை காட்டிலும் சிவந்திருக்கும் உள்ளங்கால்களை உடையோனே. இந்திரநீல கற்களை காட்டிலும் கருநீலமான புறங்கால்களை உடையோனே. சந்திரகாந்த கற்களை காட்டிலும் வெண்மையான நகங்களை கொண்டவனே. தாமரை மலர்கள் சிறுக சிறுக மலர்ந்து மனம் வீசுகின்றன. தென்னை மரங்களும் பாக்கு மரங்களும் தம் பாலைகளை மெல்ல மெல்ல விரித்து மனம் பரப்புகின்றன. இந்த நறுமணங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அதிகாலை இளம் காற்று நின் வாசலில் சுகமாக வீசுகின்றது. நினக்கு நல்விடிவு ஆகட்டும். நாரதர், பிரம்மா, சிவன், சனந்தர், இந்திரன், அக்னி, தருமன், யமன், வருணன், வாயு, குபேரன், கருடன், சிம்மம், ஆதிசேஷன், ஐராவதம், உச்சைஸ்ரவஸ், நவகோள்கள், தேவர்கள், அடியார்கள் ஆகியோரெல்லாம் நின் தரிசனம் வேண்டி போற்றி துதிக்கும் பெருமானே. ஸ்ரீ சேஷமலை, ஸ்ரீ சைலமலை, ஸ்ரீ கருடமலை, ஸ்ரீ வேங்கடமலை, ஸ்ரீ நாராயணமலை, ஸ்ரீ ரிஷபமலை, ஸ்ரீ விருட்சமலை என்னும் ஏழு மலைகளில் எழுந்தருளியிருப்பவனே, ஸ்ரீ வேங்கடநாதனே என்றெல்லாமும் இன்னும் பலவாறாகவும் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் ஸ்தோத்திரம் பிரபத்திகளில் எந்த ஸ்ரீ வெங்கடேசனை புகழப்பட்டுள்ளதோ அந்த எம்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்தான் நம் ஸ்ரீ ராகவேந்திரர். மேற்படி ஏழு மலைகளில் ஸ்ரீசைல மலைக்கு பதிலாக அஞ்சனாத்ரியும், ஸ்ரீசைல மலை மற்றும் ஸ்ரீ விருட்சமலைக்கு பதிலாக ஸ்ரீ அஞ்சனாத்ரி நீலாத்ரியும், இன்னொரு நூலில் வேதாச்சலமும் அஞ்சனாத்ரியும் என சிறு சிறு வேறுபாடுகளும், பவிஷ்யோத்திர புராணத்தில் யுகத்துக்கு ஒரு மலை என நான்கும் உள்ளன. அது எப்படியோ ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் யாருடைய அனுகிரகத்தினால் அவதரித்தாரோ அந்த ஸ்ரீ வேங்கடரமணர் அமர்ந்துள்ள மலையை ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகள் யாரை 12 ஆண்டுகள் பூஜித்தாரோ அந்த ஸ்ரீ வேங்கடரமணர் வீற்றிருக்கும் மலையை பூலோக வைகுந்தம் என்கிறோம். இந்த பெயர் மிக மிக பொருத்தமான பெயர்தான். ஏதோ பெயருக்காக பூலோக வைகுந்தம் அல்ல, உண்மையிலேயே வைகுந்தத்திலிருந்து வந்ததுதான் இந்த மலை. ஏன் வந்தது, எப்படி வந்தது என்பது பற்றிய புராண கதையை கேட்டால் நமக்கும் மலைப்பாகத்தான் இருக்கும். வாருங்கள், அந்த மலைப்பின் சிகரத்திற்கு படிப்படியாக செல்வோம். திருப்பார்கடல். ஸ்ரீமன் நாராயணர் தனதரசி லக்ஷ்மியுடன் அந்தப்புரத்தில் இருந்தார். அந்தப்புரத்தின் வாயிற்காப்போனாக ஆதிசேஷனை நிற்க சொல்லி யார் வந்தாலும் உள்ளே விட வேண்டாம் என சொல்லி இருந்தார். ஆதிசேஷனுக்கு இதனால் தலைவால் புரியவில்லை. தனக்குள்ள பலத்தினால்தான் தன்னை நம்பி வாயிற்காப்போனாக இருக்க பணித்திருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணர் என்கின்ற பூரிப்பில் நெளிந்தார். அந்த நேரம் பார்த்து ஸ்ரீ வாயு பகவான் ஸ்ரீமன் நாராயணரை தரிசிக்க திருப்பார்கடலுக்கு வந்தார். வேகத்தை வாயு வேகம் என்பார்கள். அதை போன்று வேகமாக வந்து உள்ளே நுழைய முயற்சித்தவரை ஆதிசேஷன் தடுத்து நிறுத்தினார். யாரையும் உள்ளே விடக்கூடாது என்பதனால் தானே என்னை காவலுக்கு நிறுத்தியிருக்கிறார். உம்மை போன்றவர்களையும் தடுப்பதற்காகத்தானே பலசாலியான என்னை நிறுத்தியிருக்கிறார் ஸ்ரீ பகவான் என்று வீராப்பாய் பேசினார் ஆதிசேஷன். நீ இங்கேயே இருப்பதனால்தான் உன்னை நிறுத்தியிருக்கிறார். இந்த நிலையோடு நீ நிறுத்தி கொள்ள வேண்டும். நீ பலசாலி என்பதால் நிறுத்தியிருக்கிறார் என நீயே ஏதாவது கற்பனை செய்து கொள்ளாதே ஆதிசேஷா என்று பதிலடி கொடுத்தார் வாயு பகவான். அப்படியானால் எனக்கு பலம் இல்லை என்கிறீரா? நான் அப்படி சொல்லவில்லை, இருக்கிறது. ஆனால் என் பலத்தின் முன்னே உன் பலமெல்லாம் ஒரு பலமா? உன்னிடம் இருப்பதாக சொல்கிறாயே பலம், அது எங்கிருந்து வந்தது? என்னிடமிருந்துதானே. ஏதேது விட்டால் நீ போட்ட பிச்சை என்றிடுவாய் போல் இருக்கிறதே.
உண்மைதான், இதில் சந்தேகம் என்ன இருக்கிறது? இந்த உலகில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் பிராணன் உள்ளதால்தான், அதாவது நான் அதனுள்ளே இருப்பதனால்தானே ஜீவித்திருக்கின்றன. நான் எதிலிருந்து வெளியேறுகிறேனோ அது வெறும் சடலம்தானே. யாருக்கு என்ன பலம் இருந்தாலும் அது நான் அவர்களுக்குள் இருக்கும் வரைதான் செல்லுபடியாகும். நான் சென்றுவிட்டால் அவர்கள் தள்ளுபடியாகி விடுவார்கள். வாயுதேவரே, ரொம்பவும் தான் வார்த்தைகளை வீசாதீர்கள். என்னதான் இருந்தாலும் நான் ஸ்ரீமன் நாராயணருக்கு மிகவும் நெருக்கமானவன் அல்லவா? அவரது அனுகிரகம் நிரம்ப உடையவன் அல்லவா? நீரெல்லாம் அவ்வப்போது வந்து போகிறவர்தானே. உம்மை என்னோடு ஒப்பிடலாமா? நீர் கொஞ்சம் தூரம்தானே. ஆதிசேஷா, நீ இந்த வாயிலுக்கு மட்டும்தான் காப்போன். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் காப்போன் யான். இப்போது என்னை உள்ளே விட போகிறாயா இல்லையா? விடுகிறேன். ஆனால் நான் சொல்லும் நிபந்தனைக்கு கட்டுப்பட வேண்டும். அதில் வென்றால் விடுகிறேன். சரி, என்னவென்று சொல் ஆதிசேஷா. நம்மில் யார் பலசாலி என்கின்ற வாதம் வந்துவிட்டது. அதை நீ நிரூபித்தால், நீதான் பலசாலி என்பதை நிரூபித்தால் உன்னை உள்ளே விடுவதில் ஆட்சேபனை இல்லை. இந்த சபதத்தை ஏற்கிறாயா? ஏற்கிறேன். ஆனால் இதற்கு நடுவராக யாரை நியமிப்பது என்று வாயு பகவான் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இவர்கள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீமன் நாராயணனே வெளியே வந்துவிட்டார். நமஸ்காரம் பிரபு, உங்களை காணத்தான் இங்கே ஒரு போராட்டமே நடத்தி கொண்டிருந்தேன். தாங்களே வெளியில் வந்து தரிசனம் தந்து என்னை ஆட்கொண்டதற்கு நன்றி பிரபு, நன்றி என்று வாயு பகவான் கூறி நமஸ்கரித்ததும் ஆதிசேஷனும் நமஸ்கரித்தார். தாங்கள்தான் பிரபு எங்கள் இருவருக்குமான பரீட்சையில் வெற்றி பெற்றவர் யார் என்பதை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இதில் போட்டு என்ன வேண்டியிருக்கிறது? இப்போதே யார் பலசாலி என்பதை சொல்லிவிட்டால் போயிற்று என்று பகவான் சொல்லி முடிக்கும் முன்பே எல்லா லோகங்களையும் தாங்குகின்ற யான் தானே பலசாலி என்று அறிவிக்கப் போகிறீர்கள் என்று ஆதிசேஷன் படபடத்தார். இல்லை, உன்னை விட பலசாலி வாயுதான். இதை நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லை பிரபு, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வாயுதான் என்னுடன் போட்டிக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். சரி பிரபு, ஒப்புக்கொள்கிறேன். என்னை தின்று, அதாவது காற்றையே சுவாசித்து உணவாகவும் கொண்டு வாழ்கின்ற சர்ப்பமாகிய ஆதிசேஷரே, உங்களுடன் எந்த வகையில் மோதி வெல்ல வேண்டும் என்பதை சொல்லுங்கள். பகவானே மத்தியஸ்தராக இருப்பார் என்ற வாயுவை பார்த்து ஆகட்டும் ஆகட்டும் என்பதை போல் சைகை செய்தார் ஸ்ரீமன் நாராயணர். ஆதிசேஷன் விதிகளை சொல்ல ஆரம்பித்தார். பிரபு, ஸ்ரீ கருட பகவான் தங்களின் ஆணையை சிறமேல் ஏற்று ஒரு சமயம் வைகுந்தத்தில் இருந்த ஒரு பர்வதத்தை பூலோகத்தில் மகாமேருவிற்கு அருகில் ஸ்வர்ண நதி தீரத்தில் மகாமேருவிற்கு மகனாக அந்த மலையை சங்கல்பித்து வைத்தார் அல்லவா? ஆமாம் ஆதிசேஷா, மேற்கொண்டு சொல். அந்த மலையை நான் தானே அன்றிலிருந்து காத்து வருகிறேன். அதனால் அம்மலைக்கு சேஷாச்சல மலை என்றே பெயரல்லவா? ஆமாம், விஷயத்திற்கு வா. அந்த சேஷாச்சல மலையை நான் இறுக்கமாக சுற்றி கொண்டு மகாமேரு மலையையும் பிடித்து கொள்கிறேன். என் பிடியிலிருந்து சேஷாச்சல மலையை வாயு அசைத்து விட்டால் நான் தோல்வியடைந்தவனாக ஒப்புக்கொள்கிறேன். சரி சரி, இருவரும் பூலோகத்திற்கு சென்று போட்டியை துவக்குங்கள் என்று ஸ்ரீமன் நாராயணன் சொன்னதும் ஆதிசேஷன் முதலில் சென்று சேஷாச்சல மலையை சுற்றி மகாமேரு மலையையும் பிடித்து கொண்டார். வாயு பகவான் பூலோகத்திற்கு புறப்பட இருக்கையில் தேவர்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணரிடம் வந்து, பிரபோ, இந்த விபரீத விளையாட்டு தேவைதானா? வாயு பகவானின் பலத்திற்கு முன் ஆதிசேஷனால் என்ன செய்ய இயலும்? வாயு ஆத்திரத்தில் போட்டியில் வெல்ல மூர்க்கத்தனமாய் நடந்து கொண்டால் அது இங்கும் பிரதிபலித்துவிட்டால் என்ன செய்வது? வாயுவையாவது சமாதானம் செய்து போட்டியிலிருந்து விலக்கிவிடலாமே என்று பதட்டப்பட்டனர். வாயுவே, நீயும் பூலோகத்திற்கு செல் என்று சொல்லி தேவர்கள் பக்கம் திரும்பி, நடப்பதை பாருங்கள் என்றார் பகவான்.